பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், ஏனைய அணி மற்ற பொறுப்பாளர்கள் அனைவரும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தலைவர் அவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நிறைய செய்திகளை சொன்னார்கள். நிகழ்ச்சியிலேயும் இந்திய அளவில் பார்க்கும்பொழுது, தமிழக அளவிலே பார்க்கும்பொழுது, ஓய்வறியா உழைப்பாளி என்ற வார்த்தையை யாருக்கும் சொன்னதில்லை. இந்திய அளவிலே சொல்லுகிறேன், அப்படி ஓய்வறியா உழைப்பாளியாக உழைக்கின்ற தியாகச்சம்மல், அவர் வழியில் யாரும் அவரை போல உழைப்பதற்கு யாரும் இல்லை. அந்த வகையிலே அவருக்கு மேலும் ஓய்வறியா உழைக்கணும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் அதை உழைச்சிட்டு இருக்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மட்டும்தான் இப்பொழுது சொல்லுகிறேன். அதனாலே அவருக்கு என்னுடைய மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அவருக்கு, என்னுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி பொதுச் செயலாளர் மீண்டும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து சுற்றுப்பிரயாணம் செய்யணும், தொகுதி தொகுதியாக போகணும். அவர் போவதற்கு தயாராக இருக்கிறார், நீங்கள் அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்சியினர். பொருளாளர் ஒரு பெண்மணியாக இருக்க வேண்டும் என்ற அளவிலே அவரும் எங்கே எந்த தொகுதியிலே எந்த இடத்துல ஒரு சிறிய கிராமத்திற்கு கூப்பிட்டாலும் கூட வரக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு ஆற்றல் மிக்க பெண்மணி திலகபாமா. அவர் மீண்டும் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏனைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போராட்ட குழு மிக சிறப்பாக செயல்பட்டது. அவருடைய தலைவர் ஜி கே மணி என்பதனாலே அதில் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் நல்ல பல யோசனைகளை இங்கே சொன்னார்கள். பேராசிரியர் தீரன் அவர்கள் போராட்டக் குழுவினுடைய உறுப்பினராக இருக்கின்ற அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே, வன்னியாசங்க காலகட்டத்திலே, அதன் பிறகும் கட்சி தொடங்கிய காலத்திலே நாங்கள் இருவரும் தான் சேர்ந்து திட்டங்களை வகுப்போம். அவர் கல்லூரி முடிந்து நேரே என்னுடைய மருத்துவமனைக்கு வருவார். நாங்கள் அனைவரும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டு திட்டங்களை வகுப்போம். கனல் பத்திரிகைக்கு இந்த வாரம் என்ன எழுத வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுவேன். அதை மிக கச்சிதமாக செய்வார். அவர் நல்ல கருத்துக்களை இங்கே தீரன் அவர்கள் இங்கே சொன்னார்கள். இந்த நேரத்தில் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகின்றேன். நம்முடைய தேர்தல் அறிக்கையை இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சிகள் கேட்டாலும் நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் இது போன்ற ஒரு தேர்தல் அறிக்கையை இந்தியாவில் யாரும் தயாரிக்க முடியாது. இங்கே காப்பி அடித்திருக்கிறார்கள், 40-46% தமிழ்நாட்டிலே காப்பி அடித்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் மற்ற மாநிலங்களுக்கு நாம் ஃப்ரீயாகவே கொடுக்கறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஏன்னால் இது ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கை. அந்த இந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு, இதில் மற்ற எல்லா சமுதாயங்களும் இன்றைக்கு ஆதரவு தருகிறார்கள், யாரும் எதிர்க்கவில்லை. இப்போ
புதைக்குழியில இருக்கிற ஒருவரை அல்லது பள்ளத்தில் இருக்கிற விழுந்து விட்ட ஒருவரை தூக்குவதற்கு வெளியிலே கொண்டு வருவதற்கு 10 பேர் கை கொடுத்து தூக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதுதான் மனித நேயம். அந்த வகையிலே எல்லா நிலையிலும் கடைசி இடத்திலே இருக்கிற கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அரசியல் எல்லாவற்றிலும் கடைசி இடத்தில் இருக்கிற வன்னிய சமுதாயத்துக்கு தனி இடஒதுக்கீடு கோருவது யாரும் எதிர்க்க மாட்டார்கள், எதிர்க்கவும் இல்லை. அதனாலே தான் சொல்லுகிறேன், இந்த அரசுக்கு சொல்லுகிறேன், பொங்கல் பரிசாக தனி இடஒதுக்கீடு தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பொங்கல் பரிசாக அவர்கள் அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கவில்லை என்றால் மிரட்டுவதாக நினைக்கக்கூடாது. அந்த போராட்டத்திற்கு நானே தலைமை தாங்கி நடத்துவேன். அந்த இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை நானே தலைமை தாங்கி நடத்துவேன். என்னுடைய வயது 82 இருந்தாலும் அது அப்பொழுது குறைந்துவிடும். நான் போராட்ட குளத்துக்கு போகும்போது வயது குறைந்துவிடும். அதனாலே ஆனால் ஒன்றை சொல்லுகின்றேன், அந்த போராட்டம் என்னுடைய தலைமையில் நடக்கின்ற அந்த போராட்டம் தமிழ்நாடு தாங்காது. போராட்டத்தை தமிழ்நாடு தாங்காது. இதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் இந்த வேக்சின் வந்த பிறகு எல்லோரும் அந்த வேக்சினை போட்டுவிடும். நாம் என்ன வெளியில் வருவோம், உங்களை எல்லாம் பாட்டாளி சொந்தங்களை பார்க்க முடியாத மனநிலையிலே நான் இருக்கிறேன். அதற்காக 2 முறை உங்களுக்கு மெடல் எழுதினேன். இப்பொழுது கூட ஒரு நாளைக்கு 20-30 பேரோட தொலைபேசியில் பக்கத்தில் லேண்ட்லைன் தொலைபேசியை பக்கத்தில் வச்சுட்டு அவங்க போட்டு பசங்க போட்டு கொடுறாங்க. அவங்க வந்தால் உடனே யார் பேசினாலும் நான் இப்போ பேசிட்டேன். கூட தனியை செல்வின்னு ஒரு பொண்ணு அவ்வளோ அருமையாக பேசிச்சு, இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து. அதுவும் கூட நான் பேசினேன், வீடியோ காலில் பேசினேன். அதனால் எல்லோரோடையும் பேசினேன். ஆனால் இங்கே வந்து ஒரு நாளைக்கு 200-300 பேர், 100 பேர் குறைஞ்சது 100 பேர் இங்கே வந்து என்கிட்ட பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க, பேசுவாங்க தோட்டத்தில். அது வெறிச்சோடி கிடக்குது. ஆனால் இப்போ 7 கேட்டையும் பூட்டி வச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா இது வந்து அன்புமணியினுடைய உத்தரவு. ஏன்னா யாராவது தப்பி தவறி வந்துட்டாங்கன்னாக்க, ஏன்னா அவர் அம்மா அப்பாவுக்கு கொரோனா வந்துடக்கூடாது அப்படின்றத அது ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து அவருடைய வழிகாட்டுதல் பேரில் தான் இதெல்லாம் நடக்குது. அதனால் நாங்கள் 2 பேரும் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் தமிழ்நாட்டு என்னுடைய பாட்டாளி சொன்னவர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருங்க. இந்த கொரோனா இந்த சனி அது ஒழிகிற வரைக்கும் எல்லாரும் பாதுகாப்பாக நீங்கள் இருங்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் இந்த பொதுக்குழு மிக சிறப்பாக நடைபெற்றது. நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது என்னுடைய வருத்தத்தை சொன்னேன். என்னுடைய வருத்தம் தான் நியாயமான வருத்தம், நியாயமான வருத்தம். இதை நான் சொன்னதை முழுமையாக எல்லாரும் செய்திருந்தாங்கன்னா இப்போ அதாவது 4-5 முறை நாம் தமிழ்நாட்டை ஆண்டிருப்போம். குறைந்தது 4-3 முறையாவது தமிழ்நாட்டை ஆண்டிருப்போம். நான் சொன்ன திட்டங்களை எழுதியிருந்தேன். எந்த கட்சியில 14,000 பெண்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க சொல்லுங்கள். 14,000 பெண்களுக்கு இங்கே 4 நாள் தங்கி உண்டு உறைவிட பயிற்சி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க, 300-400 பேர் என் கையை வலிக்கும். எல்லாவித கலைகளும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம்.
ஆய கலைகள் 64 என்ன வாங்கின இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கூட அப்படியே கடுகுது. இப்படிப்பட்ட பயிற்சி கொடுக்குற ஒரு ஆசிரியர் இன்னும் வேற ஆசிரியர் எல்லாம் சொன்னார். இதெல்லாம் செல்லகுமார் இருந்துதான் எல்லாம் கூட இருந்து எல்லாம் பயிற்சி கொடுப்பார். அந்த மார்ச் பாஸ்ட் எல்லாம் கூட எல்லாரும் பண்ணுவாங்க. 14,000 பெண்கள் இது இந்தியாவில யாரு எந்த கட்சி கொடுத்துருக்குது சொல்லுங்க. அதே மாதிரி ஆண்கள் ஐயா இதுல வந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரே ஒரு பூரா கூட கிடைக்கல, ஒரு சின்ன விபத்து கூட, ஒரு சின்ன பூரா கூட கிடைக்கல 9 வருஷம். அதுல வரும்போது பயந்து பயந்து வராங்களே, கூட்டிட்டு வராங்களேன்னு வரும் அந்த பெண், அந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். அப்போ போகும்போது சொல்லும், என்னம்மா இப்படி நாங்கெல்லாம் வரும்போது பயந்துன்னு வந்தோம் எங்க வீட்டுல சொல்லிட்டு, ஆனா போகும்போது நாங்க வீராங்கனைகளா போறோம். இந்த மாதிரி இப்படியெல்லாம் நிறைய பண்ணணும் செய்யணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பயிலரங்கம் வெறிச்சோடி கிடக்குது, அதை கூட்டி வச்சுட்டு வெறிச்சோடி கிடக்குது. அதனால் பயிற்சி இல்லாமல், பயிற்சி இல்லாமல் எந்த வித வாழ்க்கையே இல்லை. உடனே எந்த விதமாக இருந்தாலும் இந்த அதனால் அப்படிப்பட்ட பயிற்சி. இன்னொன்று, 30 நாள் ஒரு மாதத்தை மாவட்ட ஒன்றிய செயலர்களுக்கு பயிற்சி கொடுத்தோம். 30 நாள், 4 நாள் கிராமத்துக்கு போய் அங்கேயே தங்கி அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அங்கேயே இருக்க சொன்னோம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒதுக்கணும் ஆளுங்களை, ஒன்றிய செயலாளர்கள். இப்படி எத்தனை பயிற்சிகள் எல்லாம் பண்ணோம். அதனால் நாம் எல்லா கட்சிக்கும் முன்னுதாரணமாக இருந்தோம். ஆனாலும் கூட நம்ம ஆட்சியை பிடிக்க முடியல, நம்ம ஆட்சிக்கு வர முடியல. அப்படி ஆட்சிக்கு வந்திருந்தா தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும்? சிங்கப்பூர் என்ன பெரிய சிங்கப்பூர், சிங்கப்பூரை விட மிகச்சிறந்த நாடாக இந்த தமிழ்நாட்டை நாம் மாற்றியிருப்போம். அதற்கான ஆற்றல் மிக்க, அறிவு மிக்க ஒரு இளம் தலைவரை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்திருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறது. அவரை தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்திக்கல. இனி வருங்காலத்தில் அவரை நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள் என்று நாம் நம்புகிறோம். இது ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. இது ராமதாஸ் அறிக்கை ரொம்ப நல்லது. அவர் மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் சொல்ல முடியல, தீர்வு சொல்றது யாருமே இல்லை. அப்படியே ராமதாஸ் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு பாரு அப்படின்ற சொல்ற அளவுக்கு எல்லாம் சொல்றாங்க. ஆனால் ஓட்டு போடும்போது மட்டும் அவங்க போடலாம், என்னமோ வன்னியர் கட்சின்னு சொல்றாங்க அப்படின்னு அங்கே கொண்டாந்து நிறுத்துறாங்க. வன்னியர்கள் தமிழ்நாட்டில் 25% இருக்கிற வன்னியர்களை அப்படியே தூக்கி போய் எங்கேயாவது ஒரு மலையில் போட்டு வர்றதா, இல்லை ஒரு கடலில் இருக்கிற ஒரு தீவில் போட்டு வர்றதா? வன்னியர்கள் எல்லாருக்கும் சோறு போடுற மக்கள், எல்லாருக்கும் உழைப்பை கொடுக்குற மக்கள், எல்லாருக்கும் ஓட்டு போடுற மக்கள். அவர்கள் இவர்கள் முன்னேறினா தானே தமிழ்நாடு முன்னேறும். அதனால் இதை இந்த நேரத்தில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அதனால் மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். போய் இந்த ஆண்டு நாளையிலேருந்து சொல்கிறேன், 2021 சொல்கிறேன், நாளை வந்துட்ட மாதிரியே இன்றைக்கி சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆண்டு நமக்கு மோசமான ஆண்டு 2020. நாளையிலிருந்து ஒரு புது நம்பிக்கையோடு நாம் நம்முடைய பணியை தொடங்குவோம். நான் சொன்ன மாதிரி 30 அமைப்புகளை தொடங்கியிருக்கிறோம். இந்த 30 அமைப்புகளும் வரிந்து கட்டிக்கொண்டு காலத்தில் இறங்கினால் யார் எதிர்க்க வருவாங்க, யார் எதிர்க்க வர்றது துணிச்சல் இருக்கு. அதனால இந்த 30 அமைப்புகளும் நீங்கள் செயல் திட்டத்தை வகுத்து நாளையிலிருந்து, நாளை ஒரு நாள் விட்டுடுங்க அல்லது மறுநாள்ல இருந்து நீங்கள் செயல்படுங்கள் என்று உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.